உலகையே உலுக்கி போட்டுவிட்ட கொரோனா வைரஸ் இதன் தாக்கம் பெருகி வரும் சூழ்நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீரிய முயற்சியில் பன்னாட்டுடனான போக்குவரத்து முழுவதும் உடனடியாக துண்டிக்கப்பட்டதோடு நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு உடனடியாக பிறப்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாகியுள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு சமூக நலத்துறை மூலமாக 144 தடை உத்தரவு கடைபிடித்து வரும் பொதுமக்களுக்கு தேவையான கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான நடைமுறைகளை செவ்வனே செய்து வருகிறது. இந்நிலையில் பாரத பிரதமர் அவர்கள் 5/4/2020 அன்று இரவு சுமார் 9 மணிக்கு நாட்டு மக்கள் அனைவரும் அவரவர் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கேட்டுக்கொண்டார். இதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தங்களது வீடுகளில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ததோடு கொடூரமாக பரவி வரும் கொரோனா தொற்றிலிருந்து உலக மக்களை காக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டனர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. உள்ளாட்சி பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இதேபோல் தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் முனைவர் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் தீப வழிபாடு செய்ததுடன் கொரோனா தொற்று முழுவதுமாக அகல வேண்டும் என்றும், கொரோனா என்னும் இருள் உலகத்தை சூழ்ந்திருப்பது அகன்று விரைவில் மீண்டும் உலகுக்கு நல்லொளி பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். தீபங்கள் ஏற்றப்பட்டு வழிபாடு செய்த நேரமான நேற்று இரவு 9 மணிக்கு வானில் நிலாவை சுற்றி ஓர் பிரகாசமான ஒளிவட்டம் ஒன்று தோன்றி சுமார் இந்த ஒளிவட்டத்தை காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் பல பகுதியில் உள்ள மக்கள் பார்த்ததாக தகவல் தெரிவித்தனர். இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்காக மத்திய அரசு மாநில அரசும் போட்டிருக்கிற 144 தடை உத்தரவை மதித்து எல்லோரும் வீட்லேயே இருக்கணும். மற்றவங்களோட தொடர்பு கொள்ளணும்னா தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளணும். மத்திய அரசுக்கு மாநிலத்துக்கு உறுதுணையாக இருந்து இந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்குமாறு பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு தெரு, வெளித்தெரு, தனித்தெரு.